தமிழகத்திலேயே மண்பாண்டங்களுக்கு பிரசித்தி பெற்ற நகரம் என்றால் அது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மண்பாண்டங்கள் தரமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருந்து வருகிறது. மானாமதுரையில் சீசனுக்கு ஏற்ற வகையில் மண்பாண்ட பொருட்கள் தயாரித்து விற்பனைக்கு அனுப்புவது வழக்கம். அதன்படி கார்த்திகை விளக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகள், கோடை காலத்தில் மண்பானைகள் என பல்வேறு பொருட்கள் தயாரித்து விற்பனைக்கு அனுப்புகின்றனர். அந்த வகையில் பங்குனி மாதம் பிறக்க உள்ள நிலையில் கோவில்களில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் அக்னி சட்டிகள் தயாரிக்கும் பணி தற்போது தீவிரமடைந்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கோவில் விழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் அக்னி சட்டி தயாரிக்கும் பணி நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பங்குனி திருவிழாவிற்காக மண்பாண்டங்கள் தயாரிப்போர் அக்னி சட்டி தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மானாமல்ல 2 வருஷமா கொரோனானால வேலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் அக்கன் செட்டி பங்குனி திருவிழாதுனால அப்போ அக்கன் செட்டிலாம் நல்லா வியாபாரம் ஓடுது. இந்த வருஷம் ஜெய ஜெய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதிகமாக இந்த வருஷம் ஆர்டர்லாம் வந்திருக்கு. அதனால் செய்ய முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். இந்த வருஷம் அக்கங்கிட்டு தாயமங்கலம், அருப்புக்கோட்டை, ராமேஸ்வரம், ராமநாடு எல்லாருக்கும் விற்பனை போகும். இங்கு தயாரிக்கப்படும் அக்னி சட்டிகள் காரைக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தாயமங்கலம், பரமக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாள் ஒன்றுக்கு 4 பேர் சேர்ந்து 80 சட்டிகள் வரை தயாரிக்கின்றனர். இந்த சட்டிகள் 3, 5, 9, 11 முகங்களை கொண்ட சட்டிகளாக தயாரிக்கப்படுகின்றன. இந்த சட்டிகள் காய வைத்து பின்னர் சூளையில் வைத்து சுடப்பட்டு அதன் பின்னர் வண்ணம் தீட்டப்படுகின்றன. 40 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை சட்டிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. ஆண்டுக்கு 10,000 அக்னி சட்டிகள் தயாரிக்கும் நிலையில் இந்த ஆண்டு பல்வேறு ஊர்களில் இருந்து ஆர்டர்கள் குவிந்து வருவதால் சட்டி தயாரிப்போர் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஆனால் சட்டி பானைகள் செய்வதற்கு தேவையான மண் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் மண்பாண்டங்கள் தயாரிப்பதில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கண்மாய்களில் இருந்து மண் எடுக்க தளர்வுகள் அறிவிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஒரு 3 முகம், 5 முகம், 7 முகம், 9 முகம், 11 முகம் ஒட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம். கேட்குறத நாங்கள் கொடுத்துருவோம் சார், கொடுத்துருவோம். 3 முகம் 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, அப்படி முகத்து தக்கன காசு கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பரவாயில்லாமல் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 60-70 எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் செய்ய முடியும். ஒரு ஆள் செய்ய முடியாது, தனிப்பட்டு செய்ய முடியாது. மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி பாரம்பரிய தொழிலான மண்பாண்ட தொழிலை அரசு பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலைமுரசு செய்திகளுக்காக மானாமதுரை செய்தியாளர் செந்தமிழரசு.